நான் சொன்னேன் அவர் ஒரு சண்டி குதிரை என்று. சண்டி குதிரை ஓடும் போது படுத்துக்கும், படுக்கும் போகும்போது ஓடும், பயன்படாது என்று சொன்னேன். உடனே காமராஜ், அவர் பெரிய அதிமுக மூத்த நிர்வாகி, அவரை சொல்லுகிறார், அவர் சண்டி குதிரை இல்லை பந்தய குதிரை என்று. அந்த பந்தய குதிரை எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது? 8 தேர்தலில் தோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமியை ஒரு பந்தய குதிரை என்று சொல்லலாமா? காமராஜருக்கு அறிவு இருக்கா? ஏதாவது ஒரு தேர்தலாலும் வெற்றி பெற்றிருந்தால் அவர் பந்தய குதிரை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறாமல் இன்றைக்கு பெங்களூர்ல புலிகேசி தொகுதியில் ஆதரவு கொடுத்தாங்க பாரதிய ஜனதாவுக்கு, 962 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. இப்படி இந்த இயக்கத்தை இந்த 11 மாத காலமாக அழித்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை விட்டு செல்ல வேண்டும். அவரை தவிர்த்து இந்த இயக்கம் ஒன்றுபட்டு சிறப்பாக மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம்.